வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 4th லெசன், மின்னூட்டமும் மின்னோட்டமும், பேஜ் நம்பர் 39. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர், உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் அதிலிருந்து இந்த தேர்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் பூர்த்தி அடைந்து பறவை எரிந்து விடும் அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், சூரிய மின்கலத்தின் மின்னழுத்தம் எப்போதும் மாறாமல் இருக்குமா, கலந்தாய்வு செய்க. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர், சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் எப்போதும் ஒரே சீராக இருக்காது. செகண்ட் பாயிண்ட், சூரிய மின்கலம் ஒளி மின்னழுத்த விளைவு தத்துவத்தில் செயல்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், இதனால் மின்னோட்டம் மின்னழுத்தம் மின்தடை ஆகியவை மாறுபடும். சூரிய கதிர் குறைந்த செறிவிலிருந்து உயர் செறிவிற்கு செல்லும். இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், மாறு மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியுமா, காரணம் கூறு. தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட் பாயிண்ட், மாறு மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியாது. செகண்ட் பாயிண்ட், காலத்தை பொறுத்து மின்னோட்டத்தின் திசை மாறிக்கொண்டே இருக்கும். எனவே ஏ சிஏ கொண்டு மின்முலாம் பூசப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், எனவே மின்முலாம் பூச நேர்திசை மின்னோட்டத்தை டிசி பயன்படுத்த வேண்டும். இதுதான் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 6, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், இரு மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன நிலை மின்னியல் விசை எந்த காரணிகளை சார்ந்தது. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மின்னூட்ட மதிப்பு, செகண்ட் பாயிண்ட் மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன தொலைவு, தேர்ட் பாயிண்ட் வந்து அவற்றிற்கிடையே ஆன ஊடகத்தின் தன்மை. இதுதான் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். மறுபடியும் படிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் மின்னூட்ட மதிப்பு, செகண்ட் பாயிண்ட் மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன தொலைவு, தேர்ட் பாயிண்ட் அவற்றிற்கிடையே ஆன ஊடகத்தின் தன்மை. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், மின் விசை கோடுகள் என்றால் என்ன. பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 40ல் ரைட் சைடில் மின் புலம், அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் பாருங்கள், டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. மின்விசை கோடுகள் ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டம், அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் வரையப்படும் நேர் அல்லது வளைவு கோடுகள் ஆகும். அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், மின் புலம் வரையறு, பேஜ் நம்பர் 40 எடுத்து. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், மின் புலம் வரையறு, பேஜ் நம்பர் 40 எடுத்து. பேஜ் நம்பர் 40ல் ரைட் சைடில் உள்ள மின் புலம், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள், அந்த டயக்ராம் கீழே ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நீர் மின்னூட்டத்தினால், அதிலிருந்து தேர்ட் லைனில் மின்புலம் எனப்படும். அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், மின்னோட்டம் வரையறு அதன் அழகினை தருக, பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 41ல் ரைட் சைடில் மின்னோட்டத்தை அளவிடுதல், அந்த ஹெட்டிங் கீழுள்ள பேராகிராஃபில் பாருங்கள், தேர்ட் லைனில் மின் சுற்றில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னோட்டம் எனப்படும். இதுதான் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறுக. ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சர், மின் சலவை பெட்டி, நீர் சூடேற்றி, வறுத்தட்டு. இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், வீட்டு உபயோக மின் பொருட்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன, தொடர் இணைப்பிலா பக்க இணைப்பிலா, காரணங்கள் தருக. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6th கொஸ்டின்கான ஆன்சர் வந்து, இந்த பக்க இணைப்பில் ஒவ்வொரு மின்சாதனத்திற்கும் இடையே மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மேலும் ஒவ்வொரு சாதனத்தையும் தனித்தனியாக ஓஎன்ஓ ஆன் ஆஃப் செய்ய இயலும், தொடர் இணைப்பில் இது முடியாது. தேர்ட் பாயிண்ட், தொடர் இணைப்பில் இணைத்தால் ஒரு மின்சாதனத்தில் பழுது ஏற்பட்டால் மற்ற சாதனங்கள் இயங்காது. இதுதான் 6th கொஸ்டின்கான ஆன்சர். இந்த மூணு பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து 7th question, மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறுக. 7th question கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 7 பயிற்சி கணக்குகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், நெகிழி சீப்பு ஒன்றை தலைமுடியில் தேய்ப்பதால் அது -0.4 செல்சியஸ் மின்னூட்டத்தை பெறுகிறது எனில், அதில் ஆ க்வெஸ்டின், எந்த பொருள் எலக்ட்ரானை இழந்தது, எது எலக்ட்ரானை பெற்றது. ஆ க்வெஸ்டின், இந்நிகழ்வில் இடம் பெயர்த்தப்பட்டு படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு. இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், 2.5 ஆம்பியர் அளவு மின்னோட்டம் மின் விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியே செல்லும் மின்னூட்டத்தின் மதிப்பை கணக்கிடுக. செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. அடுத்து 3rd க்வெஸ்டின், மின்தடையம் ஒன்றில் பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாடு V ஆகியவற்றின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளன. மின்தடை மதிப்பு என்ன? I ஆம்பியர், 0.5, 1.0, 2.0, 3.0, 4.0. அடுத்து வோல்ட் B, அது வந்து 1.6, 3.4, 6.7, 10.2, 13.2. நினைவு குறிப்பு, ஆம்பியர் மற்றும் வோல்ட் மற்றும் ஆம்பியர் வரைபடத்தை வரைந்து அதன் சாய்வை எடுக்கவும். இந்த 3rd க்வெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.